வணக்கங்களை நீங்கள் பேர் கேட்குறது மக்கள் கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலாக அந்த பீஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு சொன்னிங்கன்னா அது வேறு பீஸ்ட்டு. இது நம்ம இட்ரிஸ் எல்பா வெர்சஸ் லயன் அந்த பீஸ்ட்டு. மற்ற நாட்டை தவிர்த்து நம்ம நாட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டு தான், பட் எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஆப்வியஸ்லி மான்ஸ்டர் வெர்சஸ் மேன் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு, லைக் ஜாஸ், கிரே, ப்ரிடேட்டர், ஏலியன்ஸை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே டீசெண்டாக, ரொம்பவே சிம்பிளாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் அ பெஸ்ட் மூவி, ஆனால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நம்புறேன். ஸோ அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். அண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட வரும்போது கண்டிப்பாக மஞ்சள் இட்ரிஸ் எல்பாவை சொல்லி ஆகணுங்க. அவர் மட்டும் இந்த படத்தில் இல்லைனா இந்த படத்துக்கான குவாலிட்டி 50% குறைஞ்சிருக்கும். சிம்பிள் அஸ் தட். ஒருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு படத்தை இந்தளவுக்கு எலிவேட் பண்ணுமாடாங்கிறத நீங்கள் டேரெக்டாக கண்கூடாக பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இட்ரிஸ் எல்பா பிரித்து மேஞ்சிட்டாருங்க. நிறைய சீக்வன்ஸில் சூப்பர் கன்வின்சிங்காக இருக்காரு. இந்த படத்தில் அவர் ஒரு டாக்டராக பார்த்தீங்கன்னா வருவார். அவர் கீழே 2 பசங்க இருக்காங்க. ஸோ 2 பேருமே காப்பாற்ற அவர் போராடுற அந்த போராட்டம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வெறித்தனமாக இருக்குது. அவர் எமோட் பண்ணுற விதம், அவருடைய ஆக்டிங், அவருடைய டைலாக் டெலிவரின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்தை சூப்பராக எலிவேட் பண்ணுது. ரொம்பவே கம்மி பட்ஜெட் படம், பட் படத்தோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இட்ரிஸ் எல்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக அந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவருடைய அந்த எமோஷனலாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவார், அதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே அக்செப்டபுளாக இருக்குது. ஸோ நிஜமாலே இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே கன்வின்சிங்காக அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் இட்ரிஸ் எல்பா. அதை தொடர்ந்து படத்தை ரொம்பவே கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் அவுட்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க ஒரு 3 பேர் அவங்களுடைய அம்மா போறத ஊர் வந்து சுத்தி பார்க்க நினைக்கிறாங்க. அப்படி போற பட்சத்தில் அவங்க போன அந்த ஜீப் வந்து ஃபால்ட் ஆயிடுது. அந்த இடத்துல ஒரு கொலகார மிருகம், கொலகார சிங்கம் ஒன்று சுத்திட்டு இருக்கு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து இந்த பக்கம் அந்த அப்பா 2 பசங்களை காப்பாத்தினாங்களா இல்லையா, இதுதான் பேசிக், ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி. இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, மேன் வெர்சஸ் மாஸ்டர் சர்வைவிங் மூவியா இதை வந்து கொண்டு போக பார்த்திருக்காங்க. அண்ட் நிறைய இடங்களா ஹாரருமே திணிச்சு ஜாஸ் ஸ்டைல அந்த படத்தை வந்து பிரசென்ட் பண்ண பார்த்திருக்காங்க. ஜாஸ் வேற குவாலிட்டி, அது கூட கம்பேர் பண்ண முடியாது. பட் பேசிக் ஐடியா இதுதான். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி. பிரம்மாண்டம் அப்படி இப்படி வெடிக்கிறது குதிக்கிறதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்க. அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃப்ரெஷ் பிரீத் ஆஃப் ஏராகவே இருக்குது, சூப்பராக கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய லொக்கேஷன் அப்படி இப்படின்னு சொல்லி போகவே இல்லை, ஒரே லொக்கேஷனில் மாற்றி மாற்றி வித்தியாசமான ஆங்கிள்ஸில் அந்த படத்தை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரசிக்கப்படி இருக்கு. நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்டைல் உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு ஸ்டைலை தான் அவங்க கொண்டு வர பார்த்துருக்காங்க போல. அது மட்டும் இல்லாமல் நிறைய லாங் டேக்ஸுமே இருக்குது, ஒன் ஷாட்ஸ் நிறையவே இருக்குது. அது எல்லாமே இந்த படத்தை சூப்பர் ரியலிஸ்டிக்காக மாற்றுது. ஐ மீன் நிஜமாலே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குடாங்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை இந்த படம் கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன ஒரு விஷயம், ஸ்க்ரீன் பிளேவை செம்ம டைட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே பரபரப்பரப்பரன்னு கூட்டு போக பார்த்துருக்காங்க. நிறைய இடங்களில் சீட்டோட எஜுக்கே கண்டிப்பாக வந்துடுவீங்க, அந்தளவுக்கு டென்ஸ்டாக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு 10 to 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிருந்தா கூட படம் சில இடங்களில் லேக் ஆகிற எஃபெக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். படத்தில் கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம், அது இன்னும் டென்ஷனை டபுள் ஆக்கியிருக்கோம். பட் அதை தாண்டி எனக்கு இது இந்த டைம் லைன் ஓகேவாக தான் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஸ்டோரியாக நிறைய பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா பேக் ஸ்டோரியுமே டைலாக் டெலிவரியாக இருக்க அந்த காரணத்தினால நீங்கள் கூடுதல் கவனிச்சா மட்டும்தான் அந்த ஸ்டோரி கூட உங்களால் லிங்க் ஆக முடியும். இல்லைனா ஜஸ்ட்டு மனுஷனும் ஒரு மிருகமும் சண்டை போகிறத மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். இட்ரிஸ் எல்பாவை தாண்டி எக்ஸ்ட்ரா 3 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகே, பட் அகைன் இட்ரிஸ் எல்பா தான் தூக்கி நிறுத்துறாரு. சிஜிஐ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்பவே கம்மி, நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும். பெரிய லொகேஷன்லாம் கிடையாது, ஒரு காருக்குள்ளே சுற்றி சுற்றி எடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் அந்த காசு எல்லாத்தையுமே கொண்டு போய் அந்த லயனோட விஎஃப்எக்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் படத்தில் பார்க்குற எந்த ஒரு மிருகமும் எந்த ஒரு சிங்கமும் உண்மை கிடையாது, ஆனால் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான அந்த விஎஃப்எக்ஸ் உள்ளே இருக்குது. ஃபைனல் ஃபைட் அப்போ மட்டும்தான் அந்த பிசுறு தட்டுற மாதிரி எனக்கு தோணுது, பட் அது கூட அட்ஜஸ்டபிள் தான். எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே இந்த சிங்கங்கள் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மோஷன், அதோடைய அந்த கிராஃபிக்ஸ், அதோடைய விஎஃப்எக்ஸ், அந்த குவாலிட்டின்னு சொல்லி எல்லாமே பக்கவாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் கொடுத்தாங்க. அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே கண்டிப்பாக பாராட்டியாகணும். அந்த சிங்கம் இல்லாத சமயத்தில் லைட்டாக அது உருமுறது, கத்துறது, நடக்கும்போது வர சவுண்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு இதை விட பக்காவாக பண்ண முடியாதுங்க. நிஜமான சிங்கத்தையே நடிக்க வச்ச மாதிரி ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொலகார மிருகமாக வர அந்த சிங்கத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்து முடிக்கும்போது சிங்கம் செஞ்சது கரெக்ட் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா வழக்கமாக நீங்கள் ஒரு மாஸ்டர் படம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த மான்சரை போட்டு தழுக்கிற அதுதான் இருக்கல கெட்ட எண்ணம் பிடிச்சது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மான்சரை தான் மோஸ்ட்லி ஒரு வில்லனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படம் நீங்கள் பார்த்து முடிக்கிற அந்த சமயத்தில் சிங்கம் செஞ்சது கரெக்ட் தானே, உண்மையிலே அந்த சிங்க இடத்துல ஏதாவது ஒரு மனுஷன் இருந்தா அவன் அந்த வேலையை பண்ணா அவனை நம்ம ஹீரோவாக பார்ப்போம், புரியுதா? அதுவே அந்த சிங்கம் பண்ணும்போது அது எதுக்கு நம்ம வில்லனாக பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்தளவுக்கு அந்த சிங்கத்தோட ஸ்டோரியை நல்லாவே டெலிவர் பண்ணியிருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. அந்த பவர், சிங்கத்தோட பவரையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை விட பெட்டராக காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஷாட்டில் அந்த கார் கடியில் வச்சு ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க, டென்ஷனோட உச்சங்க அது. அது மட்டும் இல்லாமல் நைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி மாச படங்கனாலே நைட் சீக்வன்ஸை வச்சு தான் விளையாடுவாங்க. அதில் அந்த சிங்கத்தோட கண், அந்த சிங்கம் அப்படியே அந்த லைட்டுக்கு வருதுன்னு சொல்லி சிங்கத்தையே ஒரு கேரக்டராக மாற்றி சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. சீரியஸாக சிங்கத்தை ரொம்ப அதிகமாகவும் காமிக்கல,
அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் காமிக்கல. கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருந்தா கூட இந்த வரப்போதான் அடிக்க போது அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வந்திருக்கும். பட் அகெயின் அந்த முடிஞ்சளவுக்கு டென்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனங்கிற ஒரு டைலாக் அது கண்டிப்பாக ஞாபகம் வரும் நம்புகிறேன். அகெயின் அந்த டைலாக்குக்கான மொத்த அர்த்தம் தான் இந்த படமே. ஸோ படம் பார்த்தவங்களுக்கு புரியும். கேமரா ஒர்க்கை மென்ஷன் பண்ணாமல் விட்ட பார்த்தீங்களா, அது பக்காங்க. நிறைய இடங்களில் அந்த முக்கியமாக நைட் டைம் வர சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. அகைன் நான் சிங்கத்தோட அந்த சீக்வன்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே ரசிச்சு பார்ப்பீங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய ஆங்கிள்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஷாட்ஸ்லாம் இவங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஏன்னா ஒரு காருக்குள்ளே அந்த ஒரு வித்தியாசமான ட்ராக்கிங் வித்தியாசமான ஷாட்ஸ்லாம் அவங்க எப்படி பிளான் பண்ணாங்கன்னே தெரியல. அதெல்லாம் புதுசாக இருக்குப்பா, புதுசாக இருக்குது. பட் என்ன தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நெகட்டிவ்ஸும் இருக்க தானே செய்யுது. மிக முக்கியமாக இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட படங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த படங்கள் பார்த்தவராக இருந்தீங்கன்னா இது பட்டோட 11 கண்டிப்பாக போயிடும். இட்ஸ் நாட் அ பெஸ்ட் மூவி, அகைன் நான் திரும்பவும் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்கும். ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பாக அந்த கேரக்டர்ஸை பற்றி பேசியாகணும். இட்ரிஸ் எல்பாவுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு டீசெண்டான டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கிள் அப்பாவாக அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு, என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி அவர் மனசு உடஞ்சிருக்காரு, என்ன மாதிரி ஃபைனலாக அவர் எமோஷனலாக ரிப்பேர் ஆகிறாருன்னு சொல்லி அது எல்லாத்தையுமே அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டர் எல்லாத்தையுமே ரொம்பவே கிளீஷாவான கேரக்டராக மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வர ஒரு மாச படத்தை எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக சாகிறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச பற்றி ஒருத்தர் இருப்பார், அதை மாதிரி இந்த படத்துலேயும் ஒருத்தர் இருக்காரு. இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டர் கண்டிப்பாக இருப்பான் இந்த படத்துலையும் இருக்காங்க. சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருப்பாங்க இந்த படத்துலையும் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் ப்ளே அவுட் தான், ஆனால் அதில் இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தக்காளி இந்த கேரக்டர் நீ சாப்பிட்டுக்கடா சிங்கம், ஃப்ரீயாகவே அவளை சாப்பிட்டுக்க, எங்களை மட்டும் விட்டுருன்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு செம்ம இரிட்டேட்டிங். இரிட்டேட்டிங்கோட உச்சம் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காப்பிலாங்க. ஐ மீன் உங்களை எங்கேஜிங்காக வச்சுருக்காங்களா, டே அது ட்ரிகர் ஆகுதுரா. எதெல்லாம் செஞ்சு அந்த சிங்கத்துக்கிட்ட தப்பிக்க முடியாதோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்ருக்காங்க. இது அவங்க பிளான் பண்ணி செஞ்சாங்களான்னு தெரியல. பிளான் பண்ணி செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்சதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர்லாம் வேறு எங்கேயுமே வச்சிடாதீங்கள, சத்தியமாக காண்டாகுது. பட் அந்த கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது அது ரொம்ப மெச்சூர்டாலாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹீரோவுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பிளாட் ஆர்மர் வச்சு தான் அந்த கதையை எழுதுவாங்க. ஹீரோவை என்ன பண்ணாலும் கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இந்த சிங்கத்தால் டேரெக்டாக 2-3 தடவை ஹீரோவை கொண்டிருக்க முடியும். பட் அந்த பிளாட் ஆர்மர் காப்பாத்துது, அதுவும் ஃபைனல் ஃபைட்லாம் அது நியாயமே இல்லைங்க. அதில் ஏதாவது ஒரு புத்திசாலித்தன்மையோடு அந்த கேரக்டர் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். இந்த கேரக்டரை டாக்டர் மாதிரி வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான யூஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எங்கேயுமே கொடுக்கப்படலை. இவர் நார்மலான ரோட்டில் போகிறோன்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நார்மலாக தான் இருந்திருக்கும். அந்த டாக்டர் ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஃபைனல் ஃபைட்டாச்சு அந்த டாக்டர் ரோலில் வச்சு ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒன்றும் அமையல. பட் இந்த படத்தில் அந்த கண்டினியூட்டி வைஸாக ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு படத்தை முடிச்சதுங்கிறது நல்லாயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவங்க திரும்ப திரும்ப அவங்க கிட்ட திணிக்காமல் ஃபஸ்ட் ஆக்டில் சொன்ன ஒரு விஷயத்த அப்படியே தேர்ட் ஆக்டில் கொண்டு வந்து முடிக்கும் போது அது நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடங்களில் மட்டும் சில சீக்வன்ஸை பெட்டராக ஃப்ரேம் பண்ணியிருக்கலாமோனு தோணிச்சு. அண்ட் மற்ற கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். அண்ட் தேவையில்லாத அந்த சாக்ரிஃபைஸ், தேவையில்லாத அந்த டெத் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது சிம்பிளாக நிறைய விஷயங்களை கொஞ்சம் புதுசாகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த புதுசாக ட்ரை பண்ணுற விஷயங்களுக்குள்ளேயும் சில கிளீஷான விஷயங்கள் அமைச்சு படத்தை வழக்கம் போல் ஒரு படங்கிற மாதிரி சொல்ல வச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாகவே இருந்திருக்கும். இப்போ வர நிறைய ஒரே மாதிரி இருக்கிற படங்களில் இது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் பீத் ஆஃப் ஃபேர் மாதிரியே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் படம் பார்த்தவங்க அவுட் ஆஃப் 5 ஸ்டார் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி அது மீங்களை காம்படுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விட எதுவுமே பண்ணுறேன் எதிர்க்கும். ஹேஃப் அண்ட் கைஸ் மட்டை.